every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better. என்னோட ஹேர் குரோத்துக்காக நான் நிறைய டிப் ஃபாலோ பண்ணியிருக்கேன், பட் எதுவுமே எனக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கொடுத்ததில்ல. நான் சந்தோஷப்படுற அளவுக்கு இதனால் வரைக்கும் எதுவுமே எனக்கு இருந்ததில்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்து பாருங்க. உங்கள் ஹேர் எவ்வளோ தின்னாக இருந்தாலும், உங்களுக்கு முடியே இல்லாமல் இருந்தாலும், இந்த ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஹேர் குரோத்தை ப்ரொமோட் பண்ணி கொடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நம்பர் ஒன் ஃபாஸ்டர் ஹேர் குரோத் ஃபுட் ஐட்டம்னு சொல்லலாம். ஏன்னா அதில் முடி வளர்ச்சிக்கு என்னென்ன சத்து தேவையோ எல்லா சத்துமே இதுலேயே அடங்கியிருக்கு. இதில் நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துகிட்டு வரப்போ நமக்கு 2 மந்த்தில் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நமக்கு 1 மந்த்லயே கிடைச்சிரும். சோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கருப்பு சுண்டல் நைட்டே ஊற வச்சுக்கலாம். என்னோட கையில் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் ஊற வச்சுக்க போகிறேன். பாப்பாக்கும் எனக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு சுண்டல் மட்டுமே எடுத்துக்க போகிறோம். ஸோ பாப்பாக்கும் ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பணுங்கிறக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சுருக்கேன். கருப்பு சுண்டலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கருப்பு சுண்டல் மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருங்க. கருப்பு சுண்டல் 8 hours தான் ஊற வைக்கணும். அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சோன்னா ஒரு மாதிரி மேலே நுர மாதிரி வந்துடும், ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக 8 hoursக்கு மேலே ஊற வைக்காதீங்க. 8 hoursக்குள்ளேயே நீங்கள் இதை சாப்பிட்ருங்க. ஸோ இதுக்கப்புறமா நான் நடக்கடலை கொஞ்சம் ஊற வச்சுக்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா இதையும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 2 இன்கிரீடியண்ட்டுமே ஒரு 8 hours நல்லா ஊறட்டும். இதை மார்னிங் நம்ம எந்திரிச்சு எப்படிலாம் சாப்பிட்ணுங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறப்ப நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்தில் தாங்க இருக்கணும். 8 hours ஊறிச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சுருந்தீங்கன்னா கவனித்து பாருங்கள், அது ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிரும். தண்ணி கலர் எல்லாமே ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி வாய்க்கிட்டே கொண்டு போக முடியாது அந்தளவுக்கு இருக்கும். இது ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 50 கிலோக்குள்ளே இருக்கீங்கன்னா உங்கள் வெயிட்டுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 70-80 கிலோ இருக்கீங்கன்னா உங்கள் வெயிட்லேருந்து ஒரு 20 கிராம்ஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா சிம்பிள் உங்கள் கையில் ஒரு கைப்பிடி அளவு மட்டுமே எடுத்து ஊற வச்சு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நடக்கடலையும் நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். நம்ம காஸ்ட்லியான இன்க்ரீடியன்ட் மட்டுமே சாப்பிட்டு தான் நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணணும் இல்லைங்க. பாதாம் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ பாதாம்க்கு ஈக்குவலான சக்தி இதுலேயும் அடங்கியிருக்கு. ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஹேரை வந்து க்ரோத் பண்ணிக்கலாம். டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அது இதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டேப்லெட்ஸ்க்கு மட்டுமே மந்த்லி நம்ம 3000-2000 அந்த மாதிரி எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டாவே போதும். இப்போ இது கூட நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ல எடுத்துக்கங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் கருப்பு சுண்டல் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்க போகிறேன். நான் முடி வளர்த்தணும்னு ஆசைப்பட்டதுலேருந்து இந்த இன்க்ரீடியன்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் நான் டெய்லி எடுத்துகிட்ருக்கேன். இது பச்சையாக எடுத்துக்கிட்டோன்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சையாக சாப்பிட முடியல, எனக்கு ரொம்ப வாமிட் வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் பாயில் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கடுத்ததாக வேர்க்கடலை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃபோலேட் இருக்குங்க, இது விட்டமின் பியும் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோலேட் டெஃபிஷியன்சி இருந்தாலும் நமக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேர்க்கடலை சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோம்னா ஹேர் லாஸ் ப்ராப்ளத்தை ஈஸியாகவே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா டேட்ஸ் வந்து நான் 3-4 டேட்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்க போகிறேன். முடி கொட்டுற பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுமே எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரே விஷயம் இந்த டேட்ஸ் தான். இதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஹேர் க்ரோத் லட்டு தான். ஸோ அதையும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த லட்டு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லட்டு ரெசிபி கண்டிப்பாக இது கூட ஆட் பண்ணியே ஆகணும். இதுக்கடுத்து தான் நான் முந்திரி தான் ஆட் பண்ணியிருக்கேன். உடச்ச முந்திரியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழு முந்திரி ஆட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 முந்திரி ஆட் பண்ணாவே போதும். அடுத்தது கருப்பு உலர் திராட்சை. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஹெச்பி லெவல் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா இந்த இன்க்ரீடியன்ட்க்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுங்க. இதுக்கடுத்து ஆட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ட் முட்டை தான். இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே கேஸ் ஆச்சு, ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி ப்ராப்ளம் வருமேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம். பட் நான் முழு முட்டையை அப்படியே எடுத்துக்க மாட்டேன். அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரை மட்டும் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்கப்புறமா ஆட் பண்ணக்கூடிய இனி ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம்தான். ஸோ இது எல்லாத்தையும் தான் நான் சாப்பிட போகிறோம். இது எப்படிலாம் நான் ப்ராப்பராக எடுத்துக்குவேங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. எம்டி ஸ்டமக்லேயே நான் கருப்பு சுண்டல் தண்ணியை தான் குடிக்க போகிறேன். நீங்கள் கருப்பு சுண்டல் தண்ணி குடிக்க முடியலன்னு நினச்சி அதை கொட்டிடுறதுங்க. கஷ்டப்பட்டு குடிச்சிங்கன்னா அது குடித்து பழகிடுவீங்க. உங்களுக்கு அப்படியே குடிக்க முடியல, எனக்கு செட்டே ஆகாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாயில் பண்ணுறப்போ இந்த கருப்பு சுண்டல் ஊற வச்ச தண்ணியை கொட்டாமல் அதையும் சேர்த்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருப்பு சுண்டல் தான் சாப்பிடணும்.
சுண்டலில் வெள்ளை சுண்டலும் இருக்குது, கருப்பு சுண்டல் இருக்குது. பட் நான் கருப்பு சுண்டல் மட்டும்தான் எடுத்துக்குவேன். இது வந்து நம்ம தலைமுடிக்கு தேவையான போஷாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து, இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், மேக்னீஷியம் நம்ம ஹேரை நல்லா ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும், கிரே ஹேர் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து தான் நிலக்கடலை தான் எடுத்துக்க போகிறேன். நீங்கள் உங்களுக்கு பார்க்குறக்கு நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கோ, பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கோம். இது சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு பசி எடுக்காது, ஆஃப்டர்நூன் வரைக்கும் இதுவே போதும். நம்ம ஒரு சாப்பாடு நல்லா இருந்தால் ஒரு கல்யாணத்துக்கு போனால் சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல்னு சொல்லிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரைஸ் எவ்வளோ வச்சு சாப்பிட்றோம், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயசம், வடை இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றோம். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது கம்மி தான். ஸோ இவ்வளோ சாப்பிட்ணுமான்னு சொல்லிட்டு எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் தான் கஷ்டம், மற்றது எல்லாமே சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது ரெண்டும் சீக்கிரமாக சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எல்லாத்தையும் சாப்பிட்லாம். அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இது ரெண்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடியது டேட்ஸ் தான். சாப்பிட்றப்போ இது நல்லா இல்லை அது சாப்பிட்லாம் அதுக்கப்புறமே இது சாப்பிட்லான்னு சொல்லாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா உடனே காலி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்க்கு போங்க. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக ஏபிசி அந்த மாதிரி இருக்கிற ஃபுட் ஐட்டம் நான் டெய்லி எடுத்துக்குவேன்னு சொல்லிவிட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல்மண்ட் அதெல்லாம் போட்டு நம்ம லட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதுலேயே எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இருக்கும், ப்ளஸ் பனானா ப்ளஸ் கேஷ்யூ. பார்த்தீங்களா, இதை மூணு லிட்டருமே இதுலேயும் வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியும் எடுத்தோம், இப்போவும் எடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் ஃபுட் ஐட்டம், ஜூஸ், காய்கறி இதில் ஏதாவது இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸில் இருக்கக்கூடியதை எடுத்து பாருங்கள். நானும் நோட் பண்ணிட்டேன், நல்லா ரிசல்ட்டுங்க இது கொடுக்குது. நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இன்க்ரீடியண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் 30 days ஹேர் க்ரோத் சேலஞ்சுக்கு எடுத்தே ஆகணும், அப்போ தான் நல்லா ரிசல்ட்டுங்கிறது கிடைக்கும். இதுவும் சாப்பிட்டாச்சு, மொத்தமாக 4 இன்க்ரீடியன்ட் தான் இருக்குது. இதையும் சாப்பிட்டேன்னா எனக்கு முடிஞ்சுது. முடிஞ்சு, பேலன்ஸ் 3 இருக்குது. கரெக்டாக நான் இப்படியே ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டேன். இதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு மட்டும்தான் எடுத்துக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கருப்பு சுண்டெல்லாம் சாப்பிட்டோம் இல்லையா, அதுவே ஓவர் கேஸ். ஸோ இதையும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வயிறு வலிக்கும். எல்லாமே ஓவர் கேஸாக எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு வயிறு வலிக்கும், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால் நான் இப்போ வந்து முட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து இந்த வாழைப்பழமும் அதுக்கப்புறம் இதுவும் சாப்பிட்டுக்க போகிறேன். நான் இப்போ இது சாப்பிட்டதுலேயே வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை தான். ஏன்னா எனக்கு நான்வெஜ்னா ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பனானாவும் அதுக்கப்புறம் இதுவும் நான் சாப்பிட்டுக்க போகிறேன். இது சாப்பிட்றப்ப உங்களுக்கு ஏதாவது லைட்டாக கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு வயிறு வலிக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் சீரக வாட்டர் சீரக போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியே குடிச்சிருங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நானும் இந்த மாதிரிலாம் அடிக்கடி எடுத்துக்குவேன். உங்களுக்கு அந்த மாதிரி சப்போஸ் ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்லேயே இந்த சுண்டல் சாப்பிட்டா ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு 2 hours கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா பனானாவும் அந்த ஃப்ளக்ஸீட் லட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னங்க அதை பற்றி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள்.